Let the celebrations begin. தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டா எடப்பாடி, தலவாய் சுந்தரம் சாதாரண இல்ல, அவரோட வேலையை காட்டுவார், அப்படி கூட பதிலளிக்கிறாங்க. ஏதோ நாலு பேர் அடிச்சு தாதாவானவர் இல்ல எடப்பாடி பழனிசாமி, அவர் அடிச்ச மூணு பேருமே தாதா. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட யார் தொடர்பு வச்சிருந்தாலும் இதான் நிலைமை அப்படின்றத எடப்பாடி சொல்லும் செய்தியா? எனக்கு வந்து ஓபிஎஸ் வேண்டாம், எனக்கு வந்து டிடியூ வேண்டாம், எனக்கு சசிகலா வேண்டாம், எனக்கு தலவாய் சுந்தரம் வேண்டாம், சரி யார் வேணும்? சிறுபான்மை மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க விரும்புறாரு. எப்படியாவது எங்களை நம்புங்க, நாங்கள் பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் பேரனை தூக்கி வச்சோம், நாங்கள் வந்து பதவியிலேருந்தே தூக்கிட்டோம், இப்படியாவது எங்களை நம்பி நாங்கள் ரொம்ப உடம்பு புடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றார். அதனால் நட்டம் அவருக்கு தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழருக்கு பின்னாடி போய் நாலாவது இடம் போயினாங்க. அப்போ நாலாவது இடம் போன ஒரு கட்சி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி ஜெயிப்பார்? அப்போ நீங்கள் பிஜேபி எடுத்து இந்த மாதிரி நின்று காட்டினீங்கல்ல, எந்த இடம் ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சிக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க? யார் துணையும் இல்லாமல் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடிய முடியாத ஒரு நாளும் முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, 2026 வலுவான கூட்டணி அமைப்போம். எதுக்கு அமைப்பீங்க? நாங்கள் தனித்த ஆட்சி அமைச்சு சொல்லியிருக்க வேண்டியதானே. திரு ஓபிஎஸ்க்கு வந்து 2% இருக்கா 5% இருக்காங்கிற விட்டுருங்க. 2% லாபம் தானேங்க, அது ஏடிஎம்கே விட்டு தானே. உங்களுடைய 2% இழப்பு டிஎம் 2% லாபம்ல. ஓபிஎஸ் அவர்களுடைய ரிவைவல் அப்படிங்கிறது அவர் கீழே போய் களத்தில் நின்று மக்களை திரட்டினா மட்டும்தான் சார். அது நரேந்திர மோடியை பார்த்தாலும் அமித்ஷாவை பார்த்தாலும் கடவுளையே பார்த்தாலும் அது நடக்க போகுது. 2026 வெற்றி கிடைக்கலன்னு பெரும் சேதத்தை சந்திக்க வேண்டியது. ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கிளம்பு நிகழ்ச்சியில் நம் மூடி நின்றிருப்பது மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் வந்து கட்சியோட அமைப்புச் செயலர் மற்றும் மாவட்ட செயலர் பொறுப்பில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார். கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டதாக அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சமீபத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை வந்து அவர் தொடங்கி வச்சார், அதுதான் காரணமா அப்படின்றது தொடங்கி பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. உண்மையான காரணம் என்ன ஒன்று, இன்னொன்று வந்து எடப்பாடி இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார்? உண்மையான காரணம் வேறு என்ன இருக்கும்? அவர் என்ன ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டாரா, ஊழல் பண்ணிட்டாரா, அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களா, இல்லை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாரா? நம்ம பார்த்த சம்பவம் என்ன, நம்ம வந்து இந்த காக்காவுக்கார பணம் விழுந்த கதை சொல்லுவோம்ல, நம்ம பார்த்த சம்பவம் என்ன, அவர் ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வச்சார், மறுநாள் வந்து நீக்கி வைக்க போகிறார். நீக்கி வைக்கும்போது நம்ம சொல்கிறார் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு இதுக்கெல்லாம் வரும்போது அவருடைய பதவி தான் பறிக்கப்பட்டிருக்குன்னு அடிப்படை உறுப்பில் வந்து கட்சியிலேருந்து நீக்கலை சரிங்களா? அது வந்து அப்போ என்ன கொள்கை என்ன கோட்பாடுங்கிற கேள்வி வருதுல்ல, அப்போ அதை அவங்க விளக்கியிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும், விளக்கல. அப்போ நம்ம என்ன ஒரு யூகம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று இந்த பேரை நடந்துச்சு இன்றைக்கி தூக்குறாங்க, அப்போ அதுதான் காரணம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் வந்து சரி தான் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இதன் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி வந்து திரு தலவாய் சுந்தரத்துக்கு ஒரு செய்தி கொடுக்க விரும்பல, அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க விரும்புறார். எப்படியாவது எங்களை நம்புங்க, நாங்கள் பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் பேரனை தூக்கி வச்சோம், நாங்கள் வந்து பதவியிலேருந்தே தூக்கிட்டோம், இப்படியாவது எங்களை நம்பி நாங்கள் ரொம்ப உடம்பு பிடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றார். அதனால் நட்டம் அவருக்கு தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. திரு தலவாய் சுந்தரம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், அவர் ஆர்எஸ்எஸ் பேரணியை தூக்கி வைப்பது இது முதல் முறை அல்ல, இது பல முறை பண்ணியிருக்கிறாரு, கலந்துருக்கிறார். அவருக்கு தெரியும் ஒரு ரைட் விங் ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்கான இது ஒன்று, ஒரு பெரிய பக்திமானவர், அந்த சமுதாயம் அங்கே இருக்கக்கூடிய பெருமாண்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அங்கே கூட சிறுபான்மை மக்கள் கூட எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் ஜெயிச்சதுக்கே பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் உழைப்பு இருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு கான்வர்சேஷன்ஸில் அவர் வந்து அவரே சொன்ன விஷயம், நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உழைப்பும் என்னுடைய வெற்றிக்கு பங்களிச்சிருக்கேன்னு. கன்னியாகுமரியில் ஏடிஎம்கேக்கு 28 எம்எல்ஏ இருக்காங்களா, 44 நாள் இருக்காங்களா, அப்புறம் அவங்க வந்து என்ன கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஊரில் ஏது மூணாவது இடம் போயிருக்கிறாங்க. இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழருக்கு பின்னாடி போய் நாலாவது இடம் போயினாங்க. அப்போ நாலாவது இடம் போன ஒரு கட்சி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படி ஜெயிப்பார்? அப்போ நீங்கள் பிஜேபி எடுத்து இந்த மாதிரி நின்று காட்டினீங்கல்ல, எந்த இடம் ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சிக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க நீங்கள்? அப்போ ஜஸ்ட் மிஸ்னா என்ன டெபாசிட்டே போயிருக்கணும் நினைக்கிறேன், தெரியல, அதை மிஸ் பண்ணிட்டேன் நானது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உட்காந்துருக்கிறவங்க அவங்க என்ன வந்து இப்படி பண்ணாங்கன்னா, யாருக்கு நட்டம்? அப்போ இப்போ இன்றைக்கி ஹரியானா மாநில தேர்தலில் ஒரு பாடம் கிடைக்குது, கூட்டணி கட்சிகள் இல்லாதனால அவங்க வந்து காங்கிரஸ் தோத்தாங்கன்னு. ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வாக்கு சதவீதம், 39.3 39.6 0.6% தான் டிஃப்ரென்ஸை எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்த்துருந்து, ஒரு மாயாவதியை சேர்த்துருந்து, ஒரு சமாஜ்வாடியை சேர்த்துருந்து, ஒரு ஐஎன்எல் சேர்த்துருந்து 90 சீட்டில் ஆளுக்கு ஒரு 5 சீட் கொடுத்து, 20 சீட் கொடுத்து, 70 சீட் இருந்தாங்கன்னா 50 எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. அவங்க விட்டாங்க. அப்போ வந்து அது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு என்ன செய்தி சொல்கிறாருங்கிறத தாண்டி அவர் என்ன செய்தி கற்றுக்கிறாருங்கிறது பாயிண்ட். அவர் வந்து முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறார், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நட்டம் அவருக்கு.
நீங்களே சொன்ன மாதிரி தலவாய் சுந்தரம் வந்து என்னோட வெற்றிக்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க. இந்த வாக்கில் குற்றச்சாட்டுமே அதான் வைக்கிறாங்க. பொன்னார் வெற்றிக்காக வந்து தலவாய் சுந்தரம் பாடுபட்டார், அவரே வந்து தன்னிச்சையாக வேட்பாளர் வந்து அறிவிச்சாரு, கன்னியாகுமரி விலங்கோட்டை வந்து நாலா இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு. ஸோ தொடர்ச்சியாக அந்த மாதிரி குற்றச்சாட்டும் வைக்கிறாங்களா சார்? திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை ஒரு ஆண் ஜெயலலிதா போல கருதி தான் செயல்படுறார். அவர் வந்து யாரோ செஞ்சுட்டாங்கன்னு பேசாமல் இருக்கல, தன்னிச்சையாக வந்து அவர் கேண்டிடேட் தலவாய் சுந்தரம் நிப்பாட்டி இவர் அனுமதிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா என்ன? அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார், இவர் ஏற்றுக்கிட்டு இருப்பாரா இருக்கும், நான் மறுக்கல. அந்த கேண்டிடேட் வந்து தலவாய் சுந்தரத்தோட கேண்டிடேட்டாக இருக்கலாம், நான் மறுக்கல, அது எனக்கு தெரியாது. ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா தலவாய் சுந்தரம் அறிவிச்சிருவாரா? தன்னிச்சு தலவாய் சுந்தரம் அறிவிச்சிட்டாரு. அது எப்படிங்க அறிவிப்பார்? அவர் எப்படிங்க அறிவிப்பார்? அவங்க சொல்லாமல் அவ்வளோ குழந்தைகளாக நீங்கள் ஏடிபிக்கில் யாருமே இன்னைக்கு அதிருப்தியில் யாராவது நாலு பேர் இருந்தால் கூட செய்ய மாட்டாங்க. யார் கேண்டிடேட் இருப்பாங்க? நம்ம கேண்டிடேட் யாருன்னா இப்போ தம்பி தான் சொல்லி சொல்கிறது, அது வந்து நாலு விஷயம். நான் இவர் தான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலுடைய தொகுதி வேட்பாளர், அது எப்படி அறிவிப்பாங்க? அவர் வந்து நாலு பேர் சொல்லிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் அகில இந்திய அது கட்சியுடைய மாநிலத்திலையும் அறிவிக்காமல் எப்படி பண்ணுவாங்க? அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது தான். ப்ளஸ் அவர் வந்து திரு டிடிவி தினன் உட்பட, திருமதி சசிகலா உட்பட, அந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா உட்பட எல்லாருக்குமே தலைமைக்கு மிக நெருக்கமாக இருந்தார். அவர் என்னென்ன எப்பயுமே தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் ஒளிச்சு மறைச்சலாம் பேச மாட்டார், ரொம்ப பயிரமாக. இது சரிவராஜ் தலைவரை இது எப்படி தோற்றுரும், இது வந்து சரிவராஜுன்னு அங்கேயே சொல்வார். அப்போ அவங்க அதுக்காக தான் வச்சுருந்தாங்களே, சரி நமக்கு வந்து ஒரு ஆள் மாற்று கருத்து ஏதாவது இருக்குதான்னு சொல்கிற ஒரு ஆள், எல்லாரும் அம்மா சூப்பர்மா, சின்னம்மா சூப்பர்மா, தலைவரை சூப்பர்னு சொல்ல 100 பேர் இருப்பாங்க, ஆனால் இடித்துழைப்பதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி ஒருத்தர் தான் அவர். அது உங்களுக்கு கசந்துச்சுன்னா நம்ம யாரும் செய்ய முடியும்? நட்டம் உங்களுக்குங்கிறது தான் பாயிண்ட். எனக்கு பதவியை விட்டு தூக்கியதை பற்றி கவலை இல்லை, ஓகே ரைட் அப்படின்னு பதில் அளிக்கிறார் தலவாய் சுந்தரம். இன்னொன்று வந்து ஹச்ராஜா வந்து ஆர்எஸ்எஸ்ல சேருங்க வந்துருங்க அப்படின்னு அழைப்பு எடுக்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு கட்சி நடத்துகிற தன்மை நான் நினைக்கிறேன். அதாவது தலவாய் சுந்தரம் இங்கே வருவாரா இல்லையான்னு தெரியாது, புரியுங்களா? அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படலை, அவர் வந்து ஒரு பதவியிலேருந்து நீக்கப்பட்டு அமித்ஷா சொன்னபோது அவருக்கு விவரம் தெரியாதா? அவருக்கு அரசியல் தெரியாதா? அவர் குழந்தையா? அதில் ஒரு 5% ஓட்டு வந்து அந்த 5% நமக்கு லாபம் தானேங்க, இவ்வளோதானே கணக்கு. அப்போ இப்போ அப்போ அப்போ அதை வந்து எனக்கு இவர் வேண்டானா, சரி ரைட்டு, பிஜேபி சரியாக செயல்படுது, அண்ணன் வந்தால் நாங்கள் உடனே ஏற்றுக்கிடுவோம், கன்னியாகுமரி மாதிரி பிஜேபி ஒரு எம்எல்ஏ கிடைக்கும். இப்போ ஏடிஎம்கேலேருந்து அவர் ஜெயிக்கிறாரு, பிஜேபி தான் அங்கே ஸ்ட்ராங். ஏடிஎம்கே பெரிய கட்சியாக பிஜேபி பெரிய கட்சியானா கன்னியாகுமரியில் பிஜேபி தான் பெரிய கட்சி, சரிங்களா? உங்களுக்கு அது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த இடத்துல வந்து இன்னொருத்தர் வராருன்னா வேல்யூ அடிச்சிருந்தானே, ஏடிஎம்கேலேருந்து 4 ஓட்டு எடுத்துகிட்டு வருவார்ல. அப்போ அதுதான் புத்திசாலித்தனம், எங்கே போனாலும் நமக்கு மீன் பிடிக்க பாட்டு மாதிரிலாம் வாங்க வாங்கன்னு சொல்லணும். அதை விட்டு நீ வேண்டாம் நீ வேண்டான்னு அது என்ன கணக்கு? திமுக போக தூது விட்டார், அப்படியே போனால் வந்து ஒரு பதவியோடு போவார், அமைப்பு செயலர் மாவட்ட செயலர்ன்ற பதவியோடு போவார், அதனால தான் பதவியை வந்து எடப்பாடி பறித்து ராஜதந்திரமாக செயல்படுறார் அப்படி கூட சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு யூகம் பண்ணுறதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட பழகின வரைக்கும் அவர் திமுகவுக்கு போகிற ஆள் கிடையாது. போனால் நீங்கள் போனார்னு கருதுனீங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு போகலாம், இல்லாட்டி டிடிவிட்ட போகலாம், இந்த மாதிரி போகலாமே தவிர டிஎம்கே கிட்ட அவர் போகிறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவருடைய ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வைக்கிறவர் சார், அவர் எப்படி சார் டிஎம்கேக்கு போவார்? உங்களுக்கு சின்ன அந்த ஐடியாலஜியில் இதில் இந்த பக்கம் நினைக்கணும். அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறவர் சொல்ல போறீங்களா? டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்றா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறார். அப்படி அவர் பழைய கட்சிக்கார், ஓபிஎஸ் சிந்திக்கிற மாதிரி சிந்திவார், அந்த அம்மா காலத்துலேருந்து இருந்தவர். அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்க, அப்போ தானே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அவர் வந்து டிஎம்கே போவார்னு நான் நினைக்கல, அது யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டார் எடப்பாடி, தலவாய் சுந்தரம் சாதாரண இல்லை, அவரோட வேலையை காட்டுவார் அப்படி கூட பதிலளிக்கிறாங்களே, அதுக்கு அதை எப்படி பார்க்குறேன்? இதெல்லாம் யார் சொல்கிறான்லாம் எனக்கு தெரியல, நான் யார் சொல்கிறான்னு தெரியாமல் நான் அவர் யூகத்துக்கு எவ்வளோ பதில் சொல்ல முடியும்னு தெரியல. அவ்வளோ பலவீனமானவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி, நீ அப்படி அதையும் புரிஞ்சுக்கணும். நீ வந்து படக்குன்னு ஐயோ போச்சு, நான் ஏற்கனவே வேற ஒரு பொது மேடையில் சொன்னேன், ஏதோ 4 பேர் அடித்து தாதாவானவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி, அவர் அடித்த 3 பேருமே தாதா, சரிங்களா? நீங்கள் சசிகலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? சசிகலா யாருன்னு நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வேறு சிறைக்கு போனாங்கன்னு ரொம்ப கடினமான காலகட்டத்தை வந்துருக்காங்க. சசிகலாவை பாத்திர மாட்டமாக நீ இயங்கின எத்தனை பேர், இன்றைக்கும் அதிமுகவில் சசிகலாவால் வாழ்க்கை பெற்றவர்கள் எத்தனை பேர் பார்த்துக்கணும். சசிகலா அம்மா தான், எங்கள் சின்னம்மா தான் எங்களை காப்பாற்றினாங்க, சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. இன்றைக்கி ஏடிஎம்கேல கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்க 100 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? டிடிவி தினகரன் அத்தனை பெருமக்களையும் பேரை சொல்லி கூப்பிட்ற இடத்துல இருந்தார், இங்கே வாங்க அப்படின்னு பேரை சொல்வார். அத்தனை பேரும் அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஜெயலலிதாவால் ஏடிஎம்கே பொருளாளர் ஆக்கப்பட்டவர், ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டவர், லோக்சபா எம்பி ஆக்கப்பட்டவர், அவ்வளோ பொசிஷன் கொடுத்த இளைஞரின் பேரை எப்படி பார்க்க வைக்கப்பட்டவர், அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷன். ஓபிஎஸ் யார், 2 முறைக்கு 3 முறை முதலமைச்சர் இருந்தவர்,
ஸோ அவங்க அந்த மூணு பேருமே இன்சிடென்ட்லி ஒரு கம்யூனிட்டி. தென் மாவட்டத்தில் அதனால அந்த கம்யூனிட்டியான ஓட்டே போயிடுச்சுன்னு ஒரு பேர் இருக்கு. வந்து மூணு பேர் ஒரே கம்யூனிட்டி, ஸோ முக்குளத்தூர் போகிற வாக்களிக்க மாட்டார். அவ்வளோ ரிஸ்கும் எடுத்தவர் வந்து தலவாய் சுந்தரம் வந்து வைக்க கை வைக்கக்கூட இடத்துல கை வச்சுட்டோமே, ஐயோ என்ன வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டேட் பண்ணாதீங்க. வழக்கமான அதிமுக அறிக்கை இல்லை, தகவல் கிடைத்துள்ளதால் விசாரிக்க வேண்டியுள்ளதால் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து யாரும் தொடர்பு வச்சுக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் அதிமுக அறிக்கையில். ஒருத்தர் தூக்குனாங்க அப்படின்னா இதில் அந்த வார்த்தை இடம்பெறல அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அவங்க அந்த அறிக்கையை வந்து ஏடிஎம்கே பற்றி தெரியல, அந்த அறிக்கையை பற்றியும் தெரியல, அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படலை. எப்படி அதிமுகவுடைய எம்எல்ஏ இன்னைக்கு அவர் சரிங்களா, அவர் வந்து பதவி தான் பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏ வரைக்கும் நீங்கள் தொடரக்கூடாது தொடர்பூடாதுன்னு எப்படி சொல்லுவார்? சொல்லுவாங்க அப்போ வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு நம்ம பார்ப்போம் சொல்லி தற்காலிக எப்பயுமே இடைநீக்கங்கிறதும் பதவி நீக்கங்கிறது தற்காலிக ஏற்பாடு தான் எப்பயுமே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பாருங்கள், டிஎம்கேல பேச்சாளர் இருக்கிறார் இல்லையா, கட்சி விட்டு நீக்கினாங்களா, எப்பயுமே தற்காலிக 4 மாதத்துக்கு திரும்ப சேர்த்துக்கிடுவாங்க. திமுக சாயல் அறிக்கை அப்படின்றாங்க, தற்காலிகம் திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று தானேங்க. நீங்க என்னங்க திமுக சாயல், திமுக இருந்து வந்தது தானே அதிமுக, அதிமுக என்ன பிஜேபியா அது இருந்து போய்க்குது சார். அவங்க வேற திமுக திமுக அதிமுக மதிமுக தேமுதிக, ஏன் நாளைக்கு வரப்போற தமிழக வெற்றி கழகம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி பேசுறாங்க, கட்சியை கழகத்தலைவர் கழகம் தான் சொல்லுவாங்க. அந்த கழகம் எங்கன்னு வந்துச்சு அப்புறம் உங்களுக்கு, அது அதிமுக அறிக்கை திமுக மாதிரியே இருக்குன்னு வர எது மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டெபிலிட்டி இல்லை அந்த அறிக்கையில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நீங்கள் ஒன்று ஒன்று டீ கோட் பண்ணி பார்க்கணும். தலவாய் சுந்தரத்து மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்ட சரியான தேவையில்லை புரியுங்களா, அது ஒன்று. ஆனால் நடவடிக்கை எடுத்தனால எடப்பாடி பழனிசாமி கை ஒடிஞ்சு போயிருமா கால் ஒடிஞ்சு போயிருமா, அந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் நினைக்கிற விட ரொம்ப ஸ்ட்ராங்கானால் அவர் தப்பு வந்து சுவரில் முட்டி வந்து மண்டல ரத்த வழிஞ்சாலும் வழிவாரே தவிர, நீங்கள் சொல்கிற காலம் பின்னாடி ஓடிப்போ ஐயோ அப்படி தம்பி சொல்லிட்டு அப்படி நம்ம நினைச்சிருந்தாலும் கோலப்படுறாள். அவருக்கு ஒரு முடிவில் இருக்கிறாரு, அந்த முடிவை உறுதியாக செயல்படுத்துவார், அவ்வளோதான். நீங்கள் வந்து அவர் தயங்குறாரு வைக்கிறாரு, அதுக்கு ஏன் நீக்கணும், பேசாமல் வந்திருப்பார்ல, பேசாமல் இருக்கிறது போட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் கேள்வி கேள்வி அவர் வச்சிருப்பாரு. நீக்க வேண்டாம், எடப்பாடி தலைவாய் சுந்தரம் ஏதாவது பண்ணிடுவார் நினச்சாலும் பேசாமல் உட்காந்துருக்க போகிறாரு. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட யார் தொடர்பு வச்சிருந்தாலும் இதான் நிலைமை அப்படின்றதான் எடப்பாடி சொல்லும் செய்தியா? அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு அவர் கொடுக்குற செய்தி, ஆனால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று இருக்கு நான் கருதுனேன், அதை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஹரியானா தான் அவருக்கான சரியான பாடம். அதிமுக சீனியர்களுக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடப்பாடி வந்து நான் யாரையும் விட்டுற மாட்டேன். அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாருமே அண்ணன் தேவையில்லாத வேலை பார்க்கறாருன்னு தான் வருத்தப்படுவாங்களே தவிர அவர் வந்து சரி தப்புங்கிறதுக்கு போயிருக்க மாட்டாங்க. இதில் அன்னெசரின்னு நினைப்பான், இதில் அவ்வளோ ஒன்றும் பாவம் கிடையாது. திமுகவோட தொடர்பில் இருக்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க யாரையாவது. அசம்பிளியில் உட்காந்து ஒருத்தர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் எட்டி பார்க்க மாட்டாங்க. திரு ஞானசேகரன் அவருடைய குடும்ப திருமணத்துக்கு போக முடியல, திரு இன்பத்தமிழன் அவருடைய குடும்பத்து டெத்துக்கு போக முடியல, டெத்து கட்சிக்கு வேறங்கிற ஒரு காரணத்தினால, கல்யாணம் கட்சி வேறங்கிற ஒரு காரணம், குடும்பத்துடைய கட்சி குடும்பத்தோட கல்யாணம் அதுக்கு போக முடியல குடும்பத்தோட. இப்போ இன்னைக்கெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாரும் போய் நிற்கிறீங்க, எப்படி நிற்கிறீங்க? அப்போ நீங்கள் அவ்வளோ வந்து யார்ட்டுமே பழக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? திரு செங்கோட்டையன் வந்து திமுக தலைவரை வந்து அமரர் கலைஞர் வந்து சட்டசபையில் பதிவு செய்யலையா, பாராட்டி ஜெயலலிதா எதிர உட்காந்து நானும் செஞ்சிருப்பாரா, இதை எல்லா பெருமக்களும் பேசலையா? அப்புறம் அதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்லுங்க, அவங்க தொடர்பில் இருந்தால் போயிடும் அப்படின்னு என்ன அப்படின்னா பேயா பிசாசா பூச்சாண்டியா? நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து பிரதமரோட உட்காந்து நீங்களா இல்லையா, எதுக்காக வெளியே போனது காரணம் சொல்லுங்கள். ஃபாசிஸ்ட் பிஜேபின்னு சொல்ல போகிறீங்களா, மதவாத பிஜேபின்னு சொல்ல போகிறீங்களா, என்ன எதுக்கு வெளியே வந்தீங்க சொல்லுங்கள். சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி எப்போ கண்டுபிடிச்சிங்க, நைட்டு தூங்கி கால எழுந்திரிச்சோன்னையா, எப்போ கண்டுபிடிச்சிங்க? ஏங்க அதெல்லாம் வெளியில் சொல்கிறக்கா, சிறுபான்மை மக்கள் ஏன் ஓட்டு வரலங்கிறையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். எடப்பாடி மேலே வைக்கிற ஒரு வாதம் வந்து எடப்பாடியில் ஒரு மாவட்ட சேரை நீக்க முடியாது, ஒரு வட்டச்சேரை கூட நீக்க முடியாது அப்படின்றதான் ஓபிஎஸ் தரப்பாளர்களாக வந்து அடிக்கடி வைக்கப்படுற வாதம். அப்படி இருக்கிறப்ப ஒரு அமைப்பு செயலாளர் ஒரு மாவட்ட சேரை தூக்கியிருக்காரு அப்படின்றது எந்த மாதிரியான செய்தின்னு நினைக்கிறீங்க? அவர் ஆளுமையை நிரூபிச்சிருக்கிறார். நீங்கள் வந்து திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் சொன்னாங்க, அவர் சொன்னார் இவரை, நீங்களாக ஒரு யூகத்தை பண்ணிக்கிற வேண்டியதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பலவீனமான தலைவர் இல்லை திரு எடப்பாடி, அவர் வெல்லலாம் தோற்கலாம், அவருடைய முடிவு சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் அது வேற, ஆனால் அவர் பயப்படுறவர் கிடையாது, இதுதான் நான் சொல்கிற விஷயம். அவர் வந்து தயங்குறவர் கிடையாது, பயப்படுற அங்கே கை வைக்க முடியாது இங்கே கை வைக்க, கேண்டிடேட் பூரா அவர் தான் போட்டார், ஓபிஎஸ் அவர் தான் நிற்கினார், சசிகலா அவர் தான் நிற்கினார், டிடிவி அவர் தான் சேர்க்கூடாது, அப்போல்லாம் உங்களுக்கு தைரியமான ஆளாக தெரியலையா? இன்னைக்கு திடீர்னு வந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து பயந்த ஆளாக தெரிஞ்சுதா? என்ன நீங்கள் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி வந்து தலைவாய் சுந்தரத்தோடு பலவீனமானவங்களா? என்ன உங்கள் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? அவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்களும் அதை கேட்டுட்டுருக்கிறீங்களே, அவர் சரியாக தப்பாங்கிறது வேறு தனி பாயிண்ட், ஆனால் அவர் பயந்தவர் இல்லைங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். யார் நினைத்தாலும் எடப்பாடி அகற்ற முடியாது அப்படின்றீங்க? எடப்பாடி அகற்றினா அதிமுக பலவீனப்பட்டு போயிடும், அங்கே அவருக்கு மாற்றாக இன்றைக்கி ஒரு ஆள் இல்லை.
அதுக்கு நிறைய செலவு இருக்குங்க. ஏகப்பட்ட ஒரு கட்சி நடத்துறது காமெடி கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுக்கு சும்மா தகவலுக்காக எக்ஸஸ் விளம்பரத்துக்காக நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. வேறு வேறு இடங்கள் அங்கேருந்து ஊரில் அவங்க எல்லாம் சார் எங்கள்கிட்ட 10 பைசா இல்லை சார், உங்களுக்கு தெரியும் சார், தலைமையிலேருந்து எதுவும் பைசா வரல சார், இந்த நாங்கள் விளம்பரம் போடணும் சார் அப்படின்னா இல்லை எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் வரல. சும்மா வந்து நம்மளை சாணக்கியார் அப்ரோச் பண்ணிங்க, சாணக்கியாக்கு யாரும் விளம்பரம் கொடுக்கல இது வரைக்கும் கேட்டு வரல. ஆனால் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், நிறைய நமக்கு நண்பர்கள் இடத்துல அவங்க பூரா கையில் காசு இல்லை கஷ்டம், அதனால தான் சீமான் வந்து டிராக்டரில் ஏறி பேசுகிறாரு. இது ஒரு மாநாடு போடுறேன் காசு உள்ளரங்க கூட்டம் 550 பேர் கொடுத்து கொடுவாங்க அது போகும்டா அப்படின்றாரு. ஏன்னா காசு காசு ரொம்ப தேவைப்படும். அப்போ இன்னொரு தடவை நடத்துங்க, யார் காசு யார் கொடுப்பா, காசு மட்டும் இல்லை அதில் எனக்கு பின்னாடி 150 விஷயம் இருக்குது. நீ அவரை போட்டால் தேவரை போட்டோமா, இவரை போட்டால் செட்டியாரை போட்டோமா, இவரை போட்டால் பிள்ளைமாரை போட்டோமா, 150 சொல்லுவாங்க. அவர் அவர் மூணு பேரை நீக்கினது வந்து தேவமாருங்கிறக்கா நீக்கினாரா, நான் முக்குளத்தூருங்கிறக்கா நீக்கினாரான்னு அவருக்கு ஈக்குவேஷன் ஒத்து வரல. இன்சிடென்ட்லி மூணு பேரும் முக்குளத்தூர் ஆகிட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்ன ஆகும், இவங்க மூணு பேர் தனிநபர்களாக பார்க்காம முக்குளத்தூர் சமுதாயம் பூரா தன்னை அட்டாச் பண்ணி பார்த்தீங்களா, அவர் வந்து மூணு பேருக்கு எதிராக இருந்திருக்கிறார், நம்ம சமுதாயத்துக்கு எதிராக இருக்காருன்னு போயிட்டு புரியுங்களா. மூணு பேருடைய தனிப்பட்ட ஈக்குவேஷன் சரியில்லைங்கிறனால நீக்கப்பட்டது, அந்த சமுதாயத்துக்கு எதிராக இருக்காருன்னு போய் கட்சி நடத்துகிற நீங்கள் நினைச்ச மாதிரி ஈஸி கிடையாது. அவரை நீங்கள் தூக்கிட்டால் இடம் ஏடிஎம்கே புலவப்படும். ஓபிஎஸ்டி டிவிக்கும் இது மூலமாக ஒரு செய்தி சொல்லிருக்காரு புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் பாஜகோட உறவில் இருக்கீங்க, நான் பாஜகவோட தொடர்பில் இருந்தாலே தூக்கிடுவேன். ஸோ பாஜகவோட இவரே தொடர்பில் இருந்தார்ல சார், கடந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவர்களும் பாஜகோட சேர்ந்திருக்கனால தூக்கப்பட்டவங்களா, என்ன நீங்கள் சொல்றீங்க? இன்னும் சொல்ல மெசேஜ் கொடுக்க நினைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கதைய. டிடிவிக்கு ஆதரவாக இருந்தது பிஜேபி, டிடிவிக்கு ஆதரவாக இருந்தது பிஜேபி, ஓபிஎஸ் துணை நின்றது பிஜேபி முன்னாடி இருந்தே சரிங்களா. இன்னைக்கு இல்லை, 2021 இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், 2021 டிடிவி உள்ள சேர்த்துக்காங்கன்னு சொல்லிச்சு பிஜேபி. அது ஒன்றும் புதுசு கிடையாது, இவங்களே ஒன்றா சேர்ந்தானே இருந்தாங்க. அண்ட் டிடிவி பிஜி ஓபிஎஸ் கூட டிடிவி சசிகலா கூட சேரக்கூடாதுன்னு சொன்னதும் பிஜேபி சொல்லுங்களா. 2019-21 பீரியடில் அதே சசிகலாவையும் அதே டிடிவியும் சேரக்கூடாதுன்னு சொன்னது பிஜேபி. அப்புறம் அவங்க சரி எலெக்ஷன் ரொம்ப எல்லாம் ஒன்றா வந்து நினைப்பாங்க, அதனால அது வந்து ஒரு கணக்கே கிடையாது. இவர் டிடிவி வந்து பிஜேபி சேர்ந்திருக்காருங்கிறக்கா நிற்கினாரா, சசிகலா வந்து பிஜேபி சேர்ந்திருக்காங்கன்னு நிற்கினாரா, முந்தான துறைக்கு நீங்களும் பிஜேபி சேர்ந்தா இருந்தீங்க, அது யார் நிற்கிறது? அப்புறம் ஓபிஎஸ் பா டெல்லி போயிருக்காரு, திடீர்னு வந்து ஓபிஎஸ் ஆர்வலர்கிட்ட ஒரு உற்சாகம் இருக்கிறத பார்க்க முடியுது. சமீபத்தில் வந்து எஸ்பி வேலுமணியோட ஒரு வழக்கு போட்டாங்க, இதுக்கு முன்னாடியும் வழக்கு போட்டாங்க, அப்போல்லாம் அறிக்கை விடாத ஓபிஎஸ் வந்து தற்பொழுது வந்து அதிமுக ஒருங்கிணைப்பை வந்து எஸ்பி வேலுமணி முன்னெடுக்கிறதுனால திமுக வழக்கு போட்டு பழிவாங்குது, ஒருங்கிணைக்க விடாமல் தடுக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத மீன் ஓபிஎஸ் அறிக்கை மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ரெண்டாக பிரித்து பார்க்கணும், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடரப்படக்கூடிய வழக்குகள்லாம் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறக்கா, அப்படி அங்கங்கே போட்டு வைப்போம், அவள் இல்லாட்டி அவங்க தூத்து போயிடும், அவங்க வந்து கண்டவனாக கிளம்பிடுவாங்க, அப்போ அங்கே போட்டுப்போம். ஆனால் அந்த வழக்கு நடத்தணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது புரியுங்களா. வழக்கு நடத்தினாங்க கிடுகிடுக்குன்னு நடத்துவாங்க, அது வந்து ஜெயலலிதா பீரியடில் இருக்கும்போது வந்து ஜெயலலிதாவுக்கு எப்படி கேஸ் நடத்தினாலும் 13 வழக்கு 1996-2001 வழக்குகள் எப்படி போச்சுன்னு பார்க்கணும். எல்லாமே சுடுகாட்டு கூரை டிவி ஊழல் கலர் டிவி அது இதுன்னு போட்டு டான்ஸி அதுன்னு போட்டு சொத்து குவிப்புன்னு போட்டு நோக்குனாங்க, அது இன்றைக்கி இங்கே இருக்குதா? அது கிடையாது. எல்லா முன்னாள் அமைச்சருமே ஒரு வழக்கு போடுறது பார்த்தீங்கன்னா, தம்பி அப்படிலாம் டக்குன்னு போயிட முடியாது அப்படிங்கிறக்கா ஒரு அக்கண்ணா, அவ்வளோதான், அது தனிக்கிறது. அதனால் வேலுமணி மலை போடுவாங்க, தங்கமணி மலை போட்டாங்க, விஜயபாஸ்கர் போட்டாங்க, எல்லாருமேலையும் போடுவாங்க, அது வந்து ஒன்று ஒன்றா போட்டு வச்சிருப்பாங்களோ, யார் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் கொஞ்சம் கேஸில் ஏதாவது கொஞ்சம் வாழ்க்கை இருந்துச்சுன்னா போட்டு வச்சிருப்பாங்க, அது ஒன்று. ரெண்டாவது இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், திரு ஓபிஎஸ் அவர்களுடைய ரிவைவல் அப்படிங்கிறது அவர் கீழே போய் களத்தில் நின்று மக்களை திரட்டினா மட்டும்தான் சாத்தியம். அது நரேந்திர மோடியை பார்த்தாலும் அமித்ஷாவை பார்த்தாலும் கடவுளையே பார்த்தாலும் அது நடக்க போகிறது இல்லை. அவருடைய ரிவைவல் அங்கே இருக்குது. அவர் நீக்கப்பட்டதுனால என்ன கிடச்சது அப்படின்னா, அவங்க நீக்க முடியும்னு இழப்பு இல்லை, நீக்கினாலும் எங்களுக்கு என்ன போச்சு, நான் பார்த்துக்கிறேன், அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அடுத்து நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். அப்போ கீழே நின்று சசிகலா அவர்களும் மக்கள் யாத்திரை மக்கள் தரிசன யாத்திரை போனாங்க, என்னாச்சு? டிடி அவர்கள் அமெரிக்கா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, சமாளிச்சிட்ருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் கீழே எங்கே மாநாடு போட்டார், எங்கே கூட்டம் போட்டார், எங்கே ஆர்ப்பாட்டம் பேரணி ஊர்வலம் ஏதாவது நடந்திருக்கா? அப்போ கீழே கட்சி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிஎம் போய் பார்த்தானு சொல்வார், நான் கட்டாயம் கூட நிற்கிறேன்னு சொல்லுவார். அமித்ஷா பார்த்தா அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், செய்கிறேன்பார். வேற அப்புறம் கீழே என்ன செய்ய முடியும்? எடப்பாடி அவர்களே ஒத்துட்ருக்காரு, 10% வாக்குகள் வந்து அதிமுக குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அவர் சொல்கிற காரணம் வந்து முதியவர்கள் இறந்ததுனால அப்படின்றார். ஆனால் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா நீக்கப்பட்டதுனால அந்த வாக்குகள் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணம், குலத்தோருடைய வாக்கு குறைஞ்சிருக்குங்கிறது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் 2021 ஓபிஎஸ்ஆர் மற்ற எல்லாரும் நீக்கப்பட்டாங்கல்ல, அப்போ எப்படி 10% இருந்துச்சு? அன்னைக்கு இருந்த 10% தான் பிஜேபியோடைய டீம் பாமகவுடைய ஓட்டு, அவங்க ஓட்டை கூட்டிட்டீங்க நீங்கள், உங்களுக்கு 10 கூடிச்சு, உங்களுக்கு 10 குறைஞ்சது, பிஜேபிக்கே 11 வந்துருச்சுல, அந்த கூட்டணிக்கு 18 வந்துருச்சுல, உங்களுக்கு புரியுதா? உங்கள் கூட இருந்த மாதிரி ஓட்டு குறைஞ்சிருந்துச்சு, ஆக்சுவலாக உங்களுக்கு குறைஞ்சது 10, அவங்களுக்கு கிடச்சது 18,
சிம்பிள் கணக்கு புரியுதுங்களா? டிஎம்கே இருந்து 6 குறையுது, பிஜேபி இருந்து சாரி ஏடிஎம்கே இருந்து 10 குறையுது, வந்து 18 இங்கே வந்துருச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஓபிஎஸ்னால 10% நீங்கள் சொல்ல முடியாது. 2021 ஓபிஎஸ் உள்ள இருந்தார்ல, டிடிவியும் சசிகலாவும் தானே இல்லை, அட்லீஸ்ட் அவராக தான் பிறந்தார்ல அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ணனுக்கு 10% ஓட்டு இருந்துச்சுன்னா அவர் வேற மாதிரி கட்சி நடத்துவார். திரு ஓபிஎஸ்க்கு 10% ஓட்டு செல்வாக்கு இருந்துச்சுன்னா அவர் வேற மாதிரி நடத்துவார். சரி, அப்போ நான் கேட்க வந்தது வந்து எஸ்பி வேலுமணி மேலே வழக்கு போடுறாங்க, அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் வழக்கு போடுறாங்க, அப்போ வந்து ஓபிஎஸ் பெருசாக ரியாக்ட் பண்ணல. இப்போ வழக்கு போட்டப்ப ஒருங்கிணைப்பை முன்னெடுக்கிறதுனால திமுக வழக்கு போடுறாங்கன்னு குறிப்பிடுறாரு. அப்போ எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர் வந்து அங்கே முன்னெடுக்கிறாங்கன்றத ஓபிஎஸும் பதிவு பண்ணுறாரு. அது உண்மைதானே, அது எல்லாருக்குமே தெரியுமே. அவர் வந்து பகிரங்கமாக செய்தியாளர் சந்திப்பில் எவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதை சொன்னார். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் கூட்டணி வெற்றி கிடைச்சிருக்கும் அவ்வளோதான் சொல்லுவார். நான் எவ்வளவோ சொன்னேன் யூபிஎஸ் என்னை கேட்கல நான் சொல்லுவார். ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா வெற்றி கிடைச்சிருக்குங்கிற வார்த்தையை அவர் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட்ல பதிவு பண்ணியிருக்காரு. சேர விடாம தடுத்தது யாரு? பாஜக சேர்ந்திருந்தாரு, அதுதான் சொல்றேன். அவர் அது யார் தடுத்திருக்கா அவர் தெரியுமில்ல. அப்ப அவ்வளவுதான் அவரால் சொல்ல முடியும். அதிமுக ஒருங்கிணைப்புலாம் சொல்லதான் செய்வார். எல்லாரும் கட்டாயம் வேணும். அவங்களுக்கு என்ன, நான் கேள்விப்பட்டது திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து சொன்னாங்க, ஏங்க என் நான் வளர்த்துக்காத பகையா, நான் வந்து ஓபிஎஸ் சத்தம் போட்டதோட என்னோட போட்டுருப்பாங்க, டிடிவி பற்றி சசிகலா பற்றி நான் பேசாத பச்சா எனக்கே ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் எங்கே கேசப்படுறீங்க சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லாம் சேர்த்து கொடுவோம் அப்படின்னு சொல்லி அதனால ஒரு முக்குளத்தூர் ஓட்டு போதே அதனால இழக்கணும்னு திரு சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு நெடுஞ்சாலை நகரில் நடந்த கூட்டத்தில். அப்போ எல்லாருமே சொல்லத்தான் செய்வாங்க. வாங்கினேன் எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு சொல்லுறது நட்டம் கிடையாதுல்ல. திரு ஓபிஎஸ்க்கு வந்து 2% இருக்கா 5% இருக்காங்கிற விட்டுருங்க. 2% லாபம் தானேங்க, அது ஏடிஎம்கே ஓட்டு தானே. உங்களுடைய 2% இழப்பு டிஎம்கே 2% லாபம்ல. இப்போ அந்த குரல் வளர்த்துக்கிட்டே இருக்கு. எடப்பாடி வந்து அதை புறந்தடிட்டு போயிட்டே இருக்காரு, அதை எங்கே போய் முடியும்னு நினைக்கிறேன். 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன ஆகும் தெரியும். 2026 தேர்தல் வரைக்கும் அதிமுகவில் யாருமே ரிபல் பண்ண மாட்டாங்க. அங்கே சென்ட்ரில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ட்ரை பண்ணி திருமதி சசிகலாவோ திரு டிடிவி வந்து ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்த ஸ்லீப்பர்ஸில் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னி, பட் அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பில்லை. 26 வரைக்கும் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க. 26லேயுமே எம்எல்ஏ சீட்டுக்கு யாருக்கு கிடைக்கலையோ அவங்க போவாங்க. அவங்க வந்து 234 தொகுதிக்கு ஏடிஎம்கேல ஆள் நிப்பாட்டணும். அது வந்து கூட்டணியெல்லாம் சேர்ந்தது போக அதில் ரெண்டு பேருக்கு கொடுக்காமல் இருப்பாங்க. முன்னாள் அமைச்சர் இன்னால் எம்எல்ஏ அது மாதிரி யாராவது கொடுக்காமல் இருப்பாங்க. அவங்க கோச்சிக்கிட்டு நான் ஓபிஎஸ் கூட போகிறேன், நான் டிடிவி கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கே தவிர ரிசல்ட் வர்ற வரைக்கும் யாரும் ரிபல் பண்ண மாட்டாங்க. அவங்க குரல் எழுப்புவாங்க, வந்து சண்டை போட்டு வெளியேறி அந்த மாதிரி கட்சி உடச்சி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. 26 வரைக்கும் ஒருங்கிணைப்பும் வாய்ப்பில்லை அப்படின்றதான் அவரோட பார்வை. திரு எடப்பாடி பழனிசாமியை வந்து கரைக்கிறது கஷ்டம். அவர் ஒரு முடிவெடுத்தாருன்னா அதில் உடும்பாக நிற்கிறார். அதுதான் இன்னைக்கு வரைக்குமான அவருடைய ஹிஸ்ட்ரி. நம்ம ஒரு 5 வருஷமாக அவர் பார்த்துட்ருக்கோம். அவருடைய தலைமையில் 2017 ஒரு முதலமைச்சரானாலும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் ஒரு முடிவெடுத்தாருன்னா பின்னாடி போகிறதில்லங்கிறத அவர் உடம்பாக இருக்கார். அது வந்து அது என்ன விஷயமா இருந்தாலும் அதில் தான் அவர் ப்ரொசீட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். கொடநாடு வழக்கை வச்சு திமுக வந்து எடப்பாடியை மிரட்டுது அப்படின்ற குற்றச்சாட்டை பொதுவாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து யூகத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். முதலே சொன்னேன் அது வந்து யூகமாக கேட்கல. அப்படி ஓபிஎஸ் தரப்பும் சொல்கிறாங்க, அது திமுக சசிகலா தரப்பும் சொல்கிறாங்க. யார் சசிகலா சொன்னாங்க? மீட்லேயே சொன்னாங்களே சார், கொடநாடு வழக்கை விசாரிச்சா உண்மை தெரிய வரும், திமுக அதை வச்சு ஒரு பகடை கதையாக பயன்படுத்துது. கொடநாடு வழக்கை விசாரிச்சா உண்மை தெரிய வருங்கிறோம் நானும் சொல்கிறேன். கொடநாடு வழக்கை விசாரிக்கணும்னு நானும் சொல்கிறேன். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து ஒரு ஒரு மரணம் நடந்திருக்கு, ஒரு ப்ரீசியஸ் பிளேஸு, ஒரு ஜெயலலிதாவுடைய இல்லம், அதை நம்ம வந்து சாதாரண விட்டுற முடியாது. ஆனால் அதுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது, அதுக்கு இருக்கு மிரட்டுற, அது யூகம். அதை வச்சு தான் இவர் மிரட்டுறாங்களா, அது யூகம். அது நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் யூகமாக போட்டு போய் நான் அப்படி நான் சேனல் நடத்த முடியாதுல்ல. இல்லை அவரை தான் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட குற்றவாளின்ற அளவுக்கு ஓபிஎஸ் தரப்புல வந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பேசுங்க சார். நாளைக்கு வந்து சேர்த்து நினைச்சுவாங்க, நாளைக்கு சேர்த்து நினைச்சுவாங்க. அதே இபிஎஸ் பத்தி ஊழலாட்சி நடக்குதுன்னு ஓபிஎஸ் சொன்னாரு. துணை முதலமைச்சர் ஆன பிறகு சார் தர்மயுத்தம் நடத்தினார்ல சார், ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லவே இல்லையே ஜெயலலிதா கூடிய மரணத்தில் சசிகலா தொடர்பு இருக்கு நான் சொல்லவே இல்லையேனார்ல, சொல்லவும் இல்லை ஆக்சுவலா. அப்புறம் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதை வச்சு நான் இது வந்து போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுங்க. ஆமான்றேன் நான், என்கொயரி போலீஸில் பண்ணோம், என்கொயரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காசிப்புக்கு நான் வந்து இறையாக முடியாதுல. கொடநாடு வழக்கை வச்சு திமுக எடப்பாடியை மிரட்டுது அப்படின்ற அது நான் சொல்லிட்டேன். அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அது என்னுடைய பதில். அதோட ஆங்கிள சேர்ந்து திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால தான் எடப்பாடி சொல்லி தான் எஸ்பி வேலுமணி மேலேயும் வழக்கப்படப்படுது, வைத்திலிங்கம் மேலேயும் வழக்கப்படப்படுது அப்படின்ற போன கேள்விக்கு நான் சொன்ன பதிலே இதுக்கு பொருந்தும். என்ன சொல்லு, என்ன சொல்லுங்க? யூகத்துக்கு பேச முடியாது. அவ்வளோ, நீங்கள் ஒரு யூகம், அந்த யூகத்துக்கு இன்னொரு யூகம், அந்த யூகத்துக்கு இன்னொரு யூகம் அப்படி எடப்பாடி மிரட்டுறாரா, எடப்பாடி அவரை மிரட்டுறாரா?
எல்லாருமே எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகம் சீனியருங்கனால யூ ஆர் நேமிங் தம் எவ்ரிபடி வாண்ட் நம்ம எல்லாருமே வந்து ஏடிஎம்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பேர் திரு ஜெயக்குமார் திரு வீரமணி திரு கே பி முனுசாமி இது மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் பிஜேபி கூட இருக்கணும் ஏடிஎம்கே எல்லாரும் ஒன்று சேரணும் எல்லாருமே விரும்புகிறாங்க அவங்க ஏன் நட்டப்படணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு புரியுங்களா ஏன் நம்ம ஒரு பத்து ஓட்டை இழக்கணும் பிஜேபினா நமக்கு லாபம் நல்லதானே சென்ட்ரல் ஆட்சி இருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி நல்லதாக குழப்பம் இருக்கா அப்போ நாளைக்கு 2026 எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறீங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணீங்க அடுத்து 3 வருஷம் அவங்க ஆட்சி தானே அப்போ சென்ட்ரல் அவங்க ஆட்சி நாலு சாதிச்சுக்கலாம்ல 11 மருத்துவக்குள் வாங்கினீங்கல்ல சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வாங்கினீங்களா எப்படி வாங்கினீங்க அலையன்ஸில் இருக்கும்போது தானே அப்போ அது மாதிரி காரியம் சாதிச்சுக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வேலுமணி பண்ணார் வைத்திலிங்க மனம் எல்லாரும் பண்ணுறாங்க உங்களுக்கு ரெண்டு பேர் தான் தெரிஞ்சிருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் முந்தானே சொல்லியிருக்காரு 15 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு எதுனாலும் நடக்கலாம் அரசியலில் வந்து நிரந்தர இதுங்கள் அது உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல இபிஎஸ் ஓபிஎஸும் சண்டை போட்ட போது ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு ஓபிஎஸ் சொன்னார் அதே ஆட்சியில் போய் அவர் துணை முதலமைச்சர் உட்காந்துட்டாரு அப்போ ஊழல் நடக்கலையா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் அப்படி யூகத்துக்கு போட அந்த யூகத்துக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் பாஜக அதிமுக சேரணுமானா சேராமல் இருக்கிறது பாஜகவுக்கு நல்லது அப்படின்ற ஆங்கிளில் உங்களோட பார்வை இருக்குது அதிமுக 2020 ஆட்சி அமைக்கணும்னா ஒன்றிணைந்து அதிமுக இருக்கணுமா இல்லை எடப்பாடி போன போக்கிலேயே போகணுமா எது பெட்டர் நினைக்கிறேன் சி இதில் தற்காலிக லாபம் நிரந்தர லாபம் எதிர்கால லாபம்னு நீங்கள் பார்க்கணும் அதில் வந்து பிஜேபி ஏடிஎம்கே சேராமல் இருக்கிறது தொலைநோக்கு பார்வையில் சரி சரிங்களா 2026 தேர்தலுக்கு சேர்ந்தால் வெற்றி அதை நீங்கள் வித்தியாசம் வச்சுக்கணும் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லி சொல்லக்கூடாது நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணுமா எப்போதும் சாப்பாடு வேணுமான்னு கேட்குறேன் உங்களுக்கு புரியுங்களா எப்போதும் சாப்பாடு வேணால் நீங்கள் 2 நாள் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கும் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருங்கன்னா கொடுத்துருவோம் அப்போ 2026 வெற்றி வேணும்னு கேட்டால் அதிமுக ஒன்றிணையணும் அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் புரியுங்களா பாஜக வளரணும்னா 2026 தனித்து தான் போட்டிடும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் ஏதோ குழப்பறேன்னு நினச்சிக்காதீங்க இன்றைக்கி சாப்பாடு வேணுமா எப்போதும் சாப்பாடு வேணுமாங்கிறத பிஜேபி முடிவு பண்ணிக்கணும் அதிமுகவை பொறுத்த அளவுக்கு 2026 வெற்றி கிடைக்கலன்னு பெரும் சேதத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் பிஜேபி அதிமுக ஒன்றும் கிடையாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு எம்பி கூட கிடையாது அவங்க வந்து நாளைக்கு 4 எம்எல்ஏ வந்துட்டு 4 எம்எல்ஏ நான் எனக்கு என்னுடைய கணக்கில் பிஜேபி தனியாக போட்டிட்டாலே 10 எம்எல்ஏ வந்துருவாங்க சரிங்களா இன்றைக்கி இருக்கிற அலையன்ஸ் அவங்க பாமக கூட மற்றவங்க கூட இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற அலையன்ஸ் வந்தாலே அவங்க 10 எம்எல்ஏ அடிச்சிருவாங்க அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கிற இடத்துல 70-75 தொகுதி மேலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அசம்பிளி தொகுதியில் அதனால் வந்து அவங்க வந்து வந்துருவாங்க ஆனால் அதிமுக ஆட்சி போயிடுச்சு அப்படின்னா 3-4 தொடர் தோல்வி 2019, 2021, 2022, 2026 தொடர் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலும் ஜெயிக்கல அப்போ கட்சிக்காரங்க எல்லாரும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்காமல் இருக்கிற ஒரு லாஜிக்கல் ரீசன் 2019 அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக இருக்கிறாரு அவருடைய பாப்புலாரிட்டி அங்கே பெருசு கிடையாது ஆட்சி அவங்க தக்க வச்சுட்டதே பெரிய விஷயம் அன்றைக்கி 22 தொகுதிக்கான பை எலெக்ஷன் நடந்துச்சு அதில் அவங்க ஜெயிச்சதே பெரிய விஷயம் 2021 தான் அவங்க தலைமை நடக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல் அப்போ அதுலேயுமே அவர் வந்து ரொம்ப கேவலமாக தோக்காமல் ஜெயலலிதா அவர்கள் 2006 பெற்றதோட கூடுதலாக அவர் 75 சீட் கூட்டு வந்து வந்துட்டார் அதில் ஒரு கவனம் 2024 தான் முதல் தோல்வி எனக்கு தெரிஞ்சு அதாவது அவர் தவிர்த்திருக்கக்கூடிய தோல்வி 2024 தோல்வி அவர் தவிர்த்து 15 எம்பி சீட் வாங்கியிருக்க போய் விட்டார் அப்போ ஃபஸ்ட் டைம் ரைட் அப்படி பரவாயில்லங்க அப்படிங்கிற நம்ம ஒரு ட்ரை பண்ண விடும் 2026 இப்போ எல்லாம் இந்த கேப்பில் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி திரு எஸ்பி வேலுமணி வைத்திலிங்கம் சிவி சம்மன் எல்லாரும் பாஸ் சேர்ந்துருவோம் சேர்ந்துருவாங்க இதுக்கப்புறம் கேட்கலாம் பேசாமல் இருப்பாங்க 26 தோத்தா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஏடிஎம்கேக்கு 2026 இருக்கு திமுக உடனே உடையாம யாரும் ஜெயிக்க முடியாது இன்னொன்று அதிமுக துணை இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்றது உங்க பார்வை அதிமுக துணை இல்லாம யாரும் ஆட்சி பிடிக்க முடியாது ஆட்சி பிடிக்க முடியாது யார் துணையும் இல்லாம அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும் முடியாது ஒரு நாள் முடியாது பாஜக துணை இல்லாம யாருடைய துணை இல்லாமலும் முடியாது கூட்டணி வேணும்னு சார் திரு நான் சொல்ல விட்டுருங்க சார் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு 2026 வலுவான கூட்டணி அமைப்போம்ன்றார் எதுக்கு அமைப்புன்றீங்க நாங்கள் தனித்த ஆட்சியம்மா சொல்லிருக்க வேண்டியதானே பிஜேபி சொல்றதுல எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சீமான் சொல்றாருல யாருடையும் கூட்டணி கிடையாதுன்னு நீங்கள் சொல்றீங்க என்ன டிஎம்கே கூட்டணி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு தெளிவாக இருக்காங்க அவங்க நீங்கள் சொல்ல வேண்டியதானே நாங்கள் வலுவான கூட்டணி போயிடுது கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கணும் அவங்களுக்கு தெரியும்ல தனித்து அதிமுக 2024 ஆட்சி பிடிக்க வாய்ப்பே கிடையாது 100%. ஆனாலும் வந்து பாஜக வேணான்றதுல உறுதியாக இருக்கார் இன்னைக்கு தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறார் அங்கே அழுத்தம் பின்னாடி எப்படி வருங்கிற பார்த்து மாத்துறாங்களான்னு பார்க்கணும் பிஜேபி தலைமையும் முயற்சி பண்ணும் ஸோ எங்கேயாவது கரையிறாரான்னு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசிட்டு இருக்க நாள் வரைக்கும் அவர் எந்த முடிவையும் பின்வாங்கல அப்படி பின்வாங்கியிருந்தா அவர் தலைவாய் சுந்தரத்தை அவர் நீக்கியிருக்க மாட்டார் நன்றி சார் உங்களோட நேரத்தை பண்ணுறதுக்கு மிக்க நன்றி